புதினுக்கு சவால் விட்ட வாக்னர் குரூப்பின் பவர்ஃபுல் தலைவர் கொலை. உலக வல்லரசு என மீண்டும் நிரூபித்த ரஷ்யா. ரஷ்ய ராணுவத்திற்கே சவால் விட்ட வாக்னர் குரூப்பின் தலைவர் யவ்னி பிரக்யாசின் விமான விபத்தில் உயிரிழந்தார். இந்த விபத்து அல்ல, ரஷ்யா நடத்திய திட்டமிட்ட சதி என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் முக்கிய பங்கு வகித்தவர் யவ்னி பிரக்யாசின். இவர் வாக்னர் குரூப் என்ற தனி இராணுவத்தை வைத்திருந்தார். கிட்டத்தட்ட கூலிப்படை போல் செயல்படும் இந்த இராணுவத்திற்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. கட்டுப்பாடே இல்லாமல் எதிரிகளை காலி செய்வதுதான் இவர்களின் ஸ்டைல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சமையல் கலைஞராக ஒரு காலத்தில் இருந்தவர்தான் யவ்னி பிரக்யாசின். தனது செல்வாக்கை வளர்த்து கொண்டு தனிப்படையை உருவாக்கி ரஷ்யாவின் அடியால் போல் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்வது போல் அண்மையில் ரஷ்யா அரசியல் தலைவர்கள் மற்றும் இராணுவ தலைவர்கள் மீது அதிரடி குற்றச்சாட்டுகளை சுமத்தி ரஷ்யாவில் ஆட்சியை கைப்பற்ற முயன்றார். இதனால் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். இந்த நிலையில் பல்வேறு வெளிநாடுகளின் மத்தியஸ்தம் காரணமாக தனது திட்டத்தை கைவிட்டார். இவர் மீது ரஷ்யா ஒரு கண் வைத்திருந்த நிலையில் மாஸ்கோவிலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்திற்கு தனது சொந்த விமானத்தில் சென்றுள்ளார் யவ்னி பிரக்யாசின். 10 பேர் சென்ற அந்த விமானம் ட்வேர் பிராந்தியத்தில் கீழே விழுந்து நொறுங்கியதாக ரஷ்ய விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. 10 பேர் கொண்ட பயணிகள் பட்டியலில் யவ்னி பிரக்யாசின் பெயரும் இடம்பெற்றதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே ட்வேர் பிராந்தியத்தில் ரஷ்யா இராணுவத்தால் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வாக்னர் குரூப்பின் டெலிகிராம் சேனலான கிரே ஜோன் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எதிரான இராணுவ புரட்சி தோல்வியடைந்த நிலையில் யவ்னி பிரக்யாசின் பெலாரஸ் நாட்டில் தஞ்சமடைந்ததாக கூறப்பட்டது. அவரது தனியார் இராணுவ அதிகாரிகள் ரஷ்ய இராணுவத்தில் இணைவார்கள் அல்லது ஓய்வு பெறுவார்கள் என கூறப்பட்டது. இந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல் உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதாரத்தில் கடும் சவால்களை எதிர்கொண்டாலும் உலக அரங்கில் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் மாபெரும் வல்லரசாக தன்னை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது ரஷ்யா. எனவே தனது ஆதிக்கத்தை உலகத்திற்கு காட்ட ரஷ்யா மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையாக இது இருக்கலாம் என நம்பப்படுகிறது.